இன்றைய மன்னா நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சியை தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 26:2-3. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூடந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இங்கு கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி ஈசாக்குக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் போது, நான் உன்னோடு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் என்று நேற்றைய தியானத்திலே தியானித்தோம். இந்த பகுதி சொல்கிறது, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார், ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். நீ எகிப்துக்கு போகாத, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அந்த சமயத்திலே அந்த தேசத்திலே பஞ்சம் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இதன் மத்தியில் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், நீ இந்த தேசத்திலே குடியிரு. நமக்கு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வரும் பொழுது சில நிபந்தனைகளையும் கொடுக்கிறார். நீ இதை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழி நடத்துதலை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு அவர் உணர்த்துவார். நீங்கள் சில நேரங்களிலே கர்த்தர் உங்களை உபவாசித்து ஜெபிக்க சொல்லலாம், அல்லது கர்த்தர் சில நேரங்களிலே யாருக்காவது உதவி செய்ய சொல்லலாம், அல்லது கர்த்தர் சில நேரங்களிலே அவருடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்க சொல்லலாம். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி நடத்துதலை கொடுப்பார். உங்களுக்கு என்ன கொடுக்கிறார், என்ன மாதிரி வழி நடத்துதலை அவர் கொடுக்கிறார் என்பதை அவரிடத்தில் கேளுங்கள், அவர் உங்களுக்கு செய்வார். ஈசாக்குக்கு வழிமுறைகளை சொன்ன தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவார், இங்கு குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஜெபிப்போமா. தகப்பனே, ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை கேட்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். நாங்கள் எப்படி உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு தாரும் சுவாமி, சொல்லித்தாரும். அதுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். கிருபைகளை தருவீராக. இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்படுவீராக. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிற நாளாக இருக்கட்டும். ஈசாக்கின் தேவன் எங்களுடைய தேவன், எங்களை ஆசீர்வதிப்பீராக. வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.